அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் திவ்யா. லாஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம், அருள்மொழி தேவி கிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து இதுக்குள்ளதான் சோழ அரசினுடைய புராதான பொக்கிஷம் இருக்கு, அதை வந்து நீ கரெக்டா வந்து விக்ரமனுக்கு சேர்க்கணும் அப்படின்னு அரசர் சொன்னால் அதை கேட்டு அருள்மொழி தேவி அழுதாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு 8வது எபிசோடு சித்திர மண்டபம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்பதான் அடுத்தடுத்த எபிசோட நீங்க பார்க்க முடியும். சித்திர மண்டபத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இளவரசர் கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேரையும் ஒரு குதிரையில ஏறி அரசனும் விக்ரமனும் வந்து வராங்க. இந்த சித்திர மண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறையூருக்கு தெற்குல ராஜவீதி இருக்கு, அந்த ராஜவீதியில தான் இந்த சித்திர மண்டபம் இருக்கு. சித்திர மண்டபம் அப்படின்னா அரசர்கள் தங்களுக்கு தோன்ற விதமா வந்து படங்கள் வரைகிறது, இல்ல நல்ல மண்டபங்கள் அலங்கரிக்கிறது, இந்த மாதிரி எல்லா அரசர்களும் வச்சிருக்கிறது அந்த காலத்துல வழக்கம்தான். அது போல உறையூர்ல இருக்கிற இந்த சித்திர மண்டபம் வந்து காஞ்சியில் இருக்கிற மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய சித்திர மண்டபத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா காஞ்சியில மகேந்திர சக்கரவர்த்தி பாத்தீங்கன்னா அவர் பல கலைகள்ல வல்லவர், அதே போல சித்திரம் வரைவதுல வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், அதனாலேயே அவருக்கு சித்திரக்கார புலி அப்படிங்கிற ஒரு பட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இது சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. அந்த மண்டபத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் இளவரசர் விக்ரமனை பார்த்திபன் கூட்டிட்டு வர்றார். சித்திர மண்டபத்திற்கு முன்னாடி அரசரும் விக்ரமனும் வராங்க. வந்து நிற்கும் பொழுது பார்த்தா அங்க பொன்னன் நிக்கிறான். இவன் இதுக்கு என்னை பார்க்க வந்தான் அப்படின்னு ராஜா ஒரு ஆச்சரியத்தோட பொன்னன் பாக்குறான். ஐயோ, இந்த அகால வேலையில ராஜாவை பார்க்க முடியுமான்னு நினைச்சு பொன்னனுக்கும் ஆச்சரியமா இருக்கு, அவனும் ராஜாவை பாக்குறான். ஆனாலும் ராஜா வந்து கேக்குறாரு, பொன்னா உனக்கு என்ன இங்க வேலை, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் அமைதியா இருக்கான். அப்போ அவர் ராஜா இல்லையா, அவர் புரிஞ்சுக்கிறாரு அந்த அமைதியில ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. சரி, அந்த தீவர்த்தியை வாங்கிக்கோ அப்படின்னு, அந்த தீவர்த்தி அப்படிங்கிறது வந்து தீப்பந்தம், அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் இறங்கி நடக்கிறாங்க. பொன்னன் அந்த ஆட்கள் கிட்ட இருந்து அந்த தீப்பந்தத்தை வாங்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க. பொன்னனுக்கு மனசுக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா, அப்பா நல்ல நேரம் நீ போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லாம நம்ம கூடயே இங்கே கூட்டிட்டு போறாரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பின் தொடர்றாங்க. சித்திர மண்டபத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த முன்னாடி தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு பொன்னன் போயிட்டு இருக்காரு, பின்னாடி இளவரசரும் ராஜாவும் வராங்க. வந்து அப்படியே ஒவ்வொரு காட்சிகளை பார்க்கும்போது இந்த சித்திர மண்டபம் முழுசுமே பாத்தீங்கன்னா சித்திரங்களால வரைஞ்சிருக்கு. ஒரு ஆண்னா ஒரு பெண் அப்படின்னா அவங்களுடைய அந்த கண்கள் மூக்கு எல்லாமே அந்தந்த இடத்துகள்ல சரியாக ரொம்ப அழகா வந்து தீட்டப்பட்டிருக்கு. இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருக்கு. தேவர்களை ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. கடவுள்களுடைய உருவங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ரொம்ப அழகா எல்லாத்தையுமே வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த சித்திர மண்டபத்தை பாத்தீங்கன்னா மாசத்துல 3 நாள் வந்து மக்களுடைய பார்வைக்காக திறந்து விடுவாங்க. அப்படி திறந்து விடும் பொழுது ஒரு 2-3 டைம் வந்து பொன்னன் பார்த்திருக்காரு. ஆனாலும் இந்த சித்திர மண்டபத்தினுடைய கடைசியில ஒரு இடத்துல ஒரு அறை இருக்கு, அந்த அறையை திறக்க கூடாது அப்படின்னு சொல்லி மகாராஜா கண்டிப்பா சொல்லியிருக்காரு. அதனால அதை திறக்காம வச்சிருக்காங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி விக்ரமனும் கேட்டிருக்கான். பொன்னனுக்கும் யோசனைகள் இருந்திருக்கு, ஆனா தெரியல, அது வந்து ராஜாவுக்கு மட்டுமே தெரியும். அப்ப அந்த அறை முன்னாடி போய் நிக்கிறாங்க. நின்ன உடனேயே ராஜா தன்னுடைய கையில இருந்து அதனுடைய சாவியை வந்து எடுத்து திறக்கிறார். ராஜாவே சாவியை வச்சிருக்காருனா அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற ஆர்வம் எல்லாத்துக்கும் அதிகமாகும் இல்லையா, அவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த அதிகமாகும். அப்ப அதை திறந்துட்டு பொன்னா முன்னாடி போனி, ஆனா உன்னுடைய தீப்பந்தத்தை நல்லா தூக்கி புடி, உன்னோட தீப்பந்தத்துல இருந்து வர அந்த புகை இருக்குல்ல அதோடைய புகைப்பட்டு அந்த சித்திரங்கள் எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அங்கேயும் ஒன்றும் பெருசால இதே மாதிரி சித்திரங்கள் தான் இருக்கு, இதே மாதிரி சித்திரங்கள் தானே அப்படின்னு பொண்ணுனுக்கு அது சின்ன விஷயமாக இருக்கு. ஆனா ஒவ்வொரு படங்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு இல்லையா. ஆனா அது பொண்ணுனுக்கு புரியல. மகாராஜா விக்ரமனை கூட்டிட்டு முன்னாடி நடக்கிறார். விக்ரமனுக்கு இதெல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்பா உங்ககிட்ட நான் ஒன்னு கேட்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. கேளு அப்படின்னா, இவ்வளவு அழகான சித்திரங்கள் எல்லாம் யார் வரைஞ்சிருப்பா அப்படின்னு கேக்குறாரு. நான் தான் வரைஞ்சேன் விக்ரமா, 12 வருஷமா எனக்கு தூங்கும் பொழுதும் நான் விழித்திருக்கும் பொழுதும் எனக்கு வந்த அத்தனை கனவுகளை தான் நான் வந்து இங்க சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய சைன்யம் அப்பா, எவ்வளவு பெரிய தேர் படைகள், எவ்வளவு பெரிய யானை படைகள், குதிரை படைகள், தேர் படைகள், ஆனால் இது யாருடைய சைன்யம் அப்பா அப்படின்னு கேக்குறாரு. நல்லா பார் அப்படின்னு சொல்லி இன்னொரு
சித்திரத்தை காமிக்கிறார். எல்லா சைன்யத்திற்கும் முன்னாடியும் படைகளுக்கும் முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா சில கொடிகள் இருக்கும். அந்த கொடியில் இருக்கிற உருவத்தை பொறுத்து தான் வந்து அது யாருடைய படைகள் அப்படின்னு தெரிய முடியுமா. அந்த சித்திரத்தில் புலிக்கொடி போட்ட ஒரு உருவம் தெரியுது. சோழ சைன்யம் தானா அப்பா, இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு திருப்பி அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சித்திரத்தை பார்க்குறார். அதை பார்த்துவிட்டு அப்பா இந்த சித்திரமும் சரி, ஆனால் இந்த யானையின் மேல், இந்த யானையுடைய அம்பாரி சொல்லுவாங்க இல்லையா, அம்பாரி யானையின் மேல் பாகன் தான் இருக்கிறாரு, ஏன் ராஜா யாருமே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அரசர் சொல்றாரு, விக்ரமா இவ்வளவு பெரிய படையை திரட்டி கொண்டு எந்த ஒரு வீரன் படைக்கு செல்கிறானோ சோழ நாட்டிலிருந்து அவனுடைய படை அவனுடைய உருவத்தை தான் அதன் மேல் வரைய வேண்டும் என்று நான் வேண்டுமென்றே வரையாமல் விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படியாப்பா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, ஒரு காலத்தில் இந்த சோழ நாடு எப்படி இருந்தது தெரியுமா, அப்பொழுதெல்லாம் பல்லவர்கள் என்ற வார்த்தையே இங்கு கிடையாது, வடக்கு வரைக்கும் சோழர்கள் தான் இருந்தார்கள். சேரர்களும் பாண்டியர்களும் நமக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். கடல் கடந்து வந்த அரசர்கள் எல்லாம் நமக்கு கப்பம் கட்டினார்கள். இங்கிருந்து கப்பலில் செல்லும்போது பொன்னும் மணியும் எடுத்து செல்லப்படும், அங்கிருந்து பலவைகள் இங்கு எடுத்து விடப்படும். அப்படி கடல் கடந்து பெரிய பேரரசாக இருந்தது. நம்முடைய முன்னோர்களான கரிகால் வளவன், நெடுமுடிக்கிள்ளி எல்லாம் இந்த உலகத்தையே ஆண்டார்கள். ஆனால் இன்றைக்கு வெறும் கையகலம்தான் நம்முடைய சோழ நாடு இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டே வர்றார். அதே போலதான் அவருடைய கனவுகள் எல்லாவற்றையுமே அவங்க அப்படியே சித்திரமா வரைஞ்சி வச்சிருக்கார். எங்கு பார்த்தாலும் சோழ சைன்யமாக இருக்கிறது. கடைசியில ஒரு இடத்துல வந்து பாக்குறாங்க. அந்த சித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெரிய நதி இருக்கு, அந்த நதியை கடந்து சோழ அந்த சைன்யம் போகுது. அதை தாண்டின ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை உச்சியில புலிக்கொடி வந்து பறக்குது. அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சோழ நாடு யாரு போர் புரியும் பொழுது வெற்றி பெற்றதாகவும், எங்கு பார்த்தாலும் சோழ நாட்டினுடைய ராஜ்யம் தான் இருக்கிறதாகவும், சோழர்களிடம் தோற்று போன அரசர்கள் அவர்களுக்கு காணிக்கை கொடுப்பதாகவும், முன் மண்டிடுவதாகவும் எல்லாம் வரையில வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்றைக்கு நிறைவேறுமோ எனக்கு தெரியாது, ஆனால் இவையெல்லாம் என் கனவு என்று பார்த்திபன் சொல்லிக் கொண்டே வருகிறான். அதை கேட்டுக்கொண்டே சித்திர மண்டபத்தை மூவருமாக சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்திபனுடைய கனவு அவருடைய காலத்திலே நிறைவேறுமா? இன்னும் சித்திர மண்டபத்திற்குள் என்னென்ன ஆச்சரியங்கள் காத்திருக்கிறது அதை காண நீங்களும் காத்திருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.